அவங்களுடைய எண்ணம் என்ன, இந்த நாட்டினுடைய ஆட்சி எப்படி மாறணும்? மருது சகோதரர்கள் வீரத்திற்கும் விசுவாசத்திற்கும் பேர் போனவர்கள். அவர்களை போன்ற நல்ல மனிதர்கள், அவர்களோடு இருந்து நாங்கள் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணம். மதுரையில் ஒரு ஓபிஎஸ் கொடுத்த சொன்ன கருத்துக்கு வந்து நீங்கள் என்ன? ஓபிஎஸ் எப்படி நிதானமாக தான் பேசுவார், சரியாக தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க சின்னம்மா பற்றி சொன்ன கருத்து அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, அது நிதானமாக அதை யோசித்து சரியான கருத்தை சொல்லியிருக்காரு. அதிமுகவை கைப்பற்றுவோம், அதிமுகவை மீட்பதாக இருக்குது. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதே துரோகத்தை வீழ்த்தி அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பது, தமிழ்நாட்டிலே உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவது, அதற்காக எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தேர்தல் வெற்றி தோல்விகளால் துவண்டு விடுபவர்கள் அல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள். தொடர்ந்து எங்கள் முயற்சியிலிருந்து என்றைக்கும் எங்கள் இறுதி மூச்சு வரை நாங்கள் போராடுவோம். அதிமுக அமமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், குறிப்பாக என்னோடு இருப்பவர்கள், அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக என்னோடு தோளோடு தோல் நின்று போராடி கொண்டிருப்பவர்கள். நிச்சயம் எங்கள் முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். வருவோம். பூமி பந்தின் ஒரு பக்கத்தில் பொய், மற்றொரு பக்கத்தில் மெய். எதை பார்க்கிறோம் என்பது நாம் காணும் கோணத்தை பொறுத்தது. முன்பு பார்த்தவை, முன்பு கேட்டவை, முன்பு விசாரித்தவை பொய்யானவை மெய்யாகலாம், மெய்யானவை பொய்யாகலாம். பூத கண்ணாடி வழி அல்ல, நீதி கண்ணாடி வழியில் நியாயம் காண்போம். உங்கள் நிர்மலாவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது. மெய்ப்பொருள் காண்பது அரிது. அக்டோபர் 9 முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 8 மணிக்கு